உடல் உறுப்பு தானத்தில் இந்தியாவிலேயே தமிழகம் முதன்மை மாநிலமாக திகழ்வதாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் பேசிய அமைச்சர், தமிழகத்திலிருந்து எந்த ஒரு உடல் உறுப்புகளும் வெளிமாநிலங்களுக்கு கொண்டு செல்லப்படுவதில்லை என்று அமைச்சர் அப்போது விளக்கம் அளித்தார். டிரான்ஸ்டாண்ட் ஒரு அமைப்பை உருவாக்கியது மாண்புகு இதயம் புரட்சி தலைவி அம்மா, அவர்களே முதலமைச்சரே அந்த டிரான்ஸ்டாண்ட் அமைப்புக்கு தலைவராக இருந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு தொடர்ந்து வந்து இந்தியாவிலேயே அதிகமான உடல் உறுப்பு தானம் நடைபெறக்கூடிய மாநிலம், அந்த உறுப்பு அறுவை சிகிச்சையுடைய மாநிலமாக தமிழ்நாடு விளங்கி வருகிறது. தமிழ்நாடு தான் இந்தியாவில் முதன்மை மாநிலன்றனால 80 ஆர்கன் பிற மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறது. மகாராஷ்டிராவிலிருந்து பிற மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு ஆர்கன் கூட இதுவரை பிற மாநிலத்திற்கு செல்லவில்லை. காரணம் என்னன்னா, இங்கே யூட்டிலைசேஷன் அதிகமாக இருக்குது. நிறைய அரசு மருத்துவமனைகள், நிறைய தனியார் மருத்துவமனைகள் இந்த நம்ம டிரான்ஸ்பிளான் மூலமாக லைசன்ஸ் கொடுத்து உடல் உறுப்பு மாற்று மதுரையில் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி கூட முதலமைச்சர் நேரடியாக பாராட்டினார். முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.